பிராமணர்களுடைய அவலங்களையும் எங்களுடைய போராட்டங்களையும் நாம பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப குறைவான தீன குரல்ல இருக்கும் பொழுது வேறு சமுதாயங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒன்று திரட்டி நீங்க தனியால் கிடையாது நீங்க உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னு அர்ஜுன் சம்பத் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புக்கு நான் நன்றியை சொல்றேன் இன்னைக்கு மேடையில பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அதுல அவங்க யார் யாருன்னு சொல்லாம அவங்க சமூகங்களை சொல்ற ஒருத்தர் ரெட்டியாரு ஒருத்தர் வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி பலர் இங்க இருக்கிறாங்க இஸ்லாமியர் அவர்கள் இருக்கிறாங்க பறையர் சமூகம் இருக்கு வன்னியர் சமூகம் இருக்கு ஆதிக்குடி சமூகங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்களுடைய சமூகத்தினர் நிறைய பேர் வந்திருக்காங்க முக்குளத்தோர் வந்திருக்கிறாங்க எல்லாருமே வந்திருக்கிறதுனால தேவர் மகனும் சின்ன கவுண்டரும் இங்க இருக்கும் பொழுது ஐயர் த கிரேட் அப்படின்னு அடுத்த படம் வராதுன்னு வர வர வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அமரன் இன்னைக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா ஐயரு ஐயங்கார்னு சொன்னாலும் ஒண்ணுதான் எப்பொழுதுமே மரணம் இல்லாத ஒரு நேர்மைக்கு அமரம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் அவங்களையே அறியாம அவங்க அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அப்படித்தான் அவங்க பேர் வைக்க முடியும் ஜாதிய சொல்லாம அவங்க படம் எடுக்கிறாங்களாம் ரொம்ப சந்தோஷம் அப்ப மத்த எல்லா இடங்கள்லயும் அதை சொல்லாம இருக்கணும் இல்ல ஒரே ஒரு வித மதத்தை சொல்லாம இருக்கணும் இல்ல அப்படி இருக்க முடியாதே போற இடத்துல எல்லாம் நானும் நாடார் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட்டு வாங்கும்படி ஆகுது இத சொல்ல எனக்கு முழு உரிமை இருக்கு அது ஏன்னு நாராயணன் சாருக்கு தெரியும் அந்த நாடார் சமூகமும் நமக்கு மிக பெரிய அளவில் பொருளாதாரம் மட்டும் அல்லாமல் உணர்வு பூர்வமாகவும் நமக்கு கூடவே இருக்கிறாங்க அந்த சமூகத்தினர் இங்க யாரும் வரலன்னா நான் அவங்களுக்காக பேசுறேன் இருக்கிறாங்க இருக்கிறாங்க நன்றி நன்றி நான் இன்னைக்கு வந்து மதுவந்தி சொல்லிட்டு போன மாதிரிதான் தமிழ்நாட்டுல இல்லங்க இங்க மதுவந்தி சொல்லிட்டு போன மாதிரிதான் அவங்க வந்து இங்க எனக்கு பட வாய்ப்பே வரலனாலும் பரவாயில்ல நான் உண்மையை சிங்க நான் சொல்லிய உறக்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஹைதராபாத்துக்கு குடிபெயர்ந்தே 4 வருஷம் ஆகுது ஏன்னா இப்ப எனக்கு எல்லாம் பொழப்பெல்லாம் வந்து அக்கடே ஜருகுதுந்தி இங்க வந்து இங்க சினிமாவை விடுங்க தொலைக்காட்சிகள்ல நடுவர் இந்த நிகழ்ச்சிகள பாட்டு பாடுற நிகழ்ச்சி காமெடி நிகழ்ச்சியில நடுவரா கூட எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு என்கிட்ட இல்லைங்க மேடம் ப்ரெஷர் மேடம் மேலிடத்துல இருந்து அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இங்க இருக்கு ஏன் ஒரு நேர்மையான படம் இங்க எடுக்க முடியலன்னு சொன்னா நான் ஒரு படம் பார்த்தேன் அருமையான நல்ல படம் பரியேறும் பெருமாள் அப்படின்னு ஒரு படம் இப்ராஹிம் அவர்கள் இருக்காங்களா அவர் இருந்தா இத பாராட்டி இருப்பாரு ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இஸ்லாமிய நண்பர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்கள அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவங்க வீட்டுல பரியேறும் பெருமாள்ல வந்து ஒரு பார் சீன் வரும் அந்த படத்துல வந்து ஆதிக்க ஜாதியினர் இடை ஜாதியினர் ஆண்ட குடியினர் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு மையமா வேகா எந்த பேருன்னு சொல்ல மாட்டாங்க டைட்டில் வந்து நம்ம கவுண்டர் தேவர் எல்லாம் வைப்போம் ஆனா வில்லனா காட்டும் பொழுது அவங்களோட பேரை சொல்ல மாட்டோம் அது ஒன்லி சூரரை போற்று மாதிரி படத்துல பிராமண ஹீரோவை மாறன்னு அவங்க பேரை வச்சுக்கிட்டு வில்லன பிராமணனா காமிச்சிருவோம் அது நாங்க செய்வோம் ஆனா இங்க வந்து பரியரும் பெருமாள்ல ஒரு பார் அந்த பார்ல ஹீரோ போய் அவர் வந்து ஆதிக்குடியை சேர்ந்த ஒரு இளைஞர் போய் அவர் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் அவர் அவருடைய மன அழுத்தத்தை ஒரே ஒரு தரம் அவர் பாருக்கு போறாரு அங்க எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்த மட்டும் சட்டையை திறந்து போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க எதுக்கு சொல்லுங்க போடல் தெரியணுமா அந்த ஆனா நான் அந்த பார்ல தேடி தேடி கண்ண வலிக்கிட்டு பாக்குறேன் அங்க வந்து குல்லா போட்டுக்கிட்டு யாராவது உட்கார்ந்துருக்காங்களா இல்ல சிலுவையோட யாராவது உட்கார்ந்துருக்காங்களா இல்ல வேற ஏதாவது குறியீடுகளோட சமூக குறியீடுகளோட யாராவது உட்கார்ந்துருக்காங்களா யாருமே இல்ல குறைந்தபட்சம் ஒரு முறுக்கு மீச கூட இல்ல ஆனா இவர் சட்டையை திறந்து போட்டுக்கிட்டு இவர் வந்து குடிக்கிறாருன்னு அங்க அந்த ஒரு சீன்ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க வேற எங்கேயும் அந்த படத்துல வந்து பிராமண வெறுப்பு பேச முடியல ஏன்னா அந்த அவர் எடுத்த களத்துல பிராமணர்களே இல்ல பாவம் அந்த காலத்துல இருந்த பிராமணர்களால தான் நீங்க எடுத்து
ஓட ஓட விரட்டி விட்டுட்டீங்களே. காஷ்மீர்ல நடந்தது மட்டும் இனப்படுகொலை கிடையாது, அங்க மொத்தமா வெட்டினாங்க, உயிருக்கு பயந்து எல்லாரும் வெளியே வந்தாங்க. இங்க தமிழ்நாட்டுல வருடா வருடம் எத்தனையோ பத்தாண்டு காலங்களாக, 60 ஆண்டு காலங்களுக்கு மேலாக நடப்பதற்கு பெயரும் இனப்படுகொலை தான். ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் அந்த இனத்தை அழிப்பதற்கான சமம்தான். எனக்கு அதுல ரொம்ப பயமா இருக்கு. ஆளுங்கட்சியினருக்கு நாளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பிராமண பெண்கள் எப்படி கிடைப்பாங்க? நீங்க எங்க இனத்தை அழிச்சு விட்டீங்கன்னா, எங்க அடையாளத்தை அழிச்சு விட்டீங்கன்னா, எனக்கு அதுவே கவலையா இருக்கு. ரொம்ப நன்றிங்க குருமூர்த்தி அவர்கள், எல்லாரும் 2 நிமிஷம் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. என் முறை வரத்துக்குள்ள அவர்கள் வருவார்கள், பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிடுவாருன்னு நினைச்சேன். இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்காங்க, நிறைய பேச வேண்டியிருக்கு, அதை எல்லாத்தையும் இந்த மேடையில பேச நேரமும் இல்லை சந்தர்ப்பமும் இல்லை. ஆனா நாம ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கு 10 பைசா செலவில்லாம, ஏன்னா எல்லாமே பொழப்பு தாங்க. வயிற்றுல அடிச்சா பிராமணன் தாங்க மாட்டாங்க, ஏன்னா சாப்பிட்றதே அரை வயிறு கால் வைத்த கஞ்சி, அதுலயும் ஏகாதசிக்கு விரதம், அடுத்த நாள் அகத்திக்கீரை, இவ்வளவுதான் நாங்க சாப்பிடுறதே. அதுலயும் வந்து வயிற்று பொழப்புல அடிச்சா எல்லாராலையும் தாங்க முடியாது. எங்களுடைய பரம்பரை குருக்கள், இன்னைக்கு அவர் வந்து ஒரே ஒரு மகன் கருவேப்பிலை குத்து மாதிரி, அந்த பையன் தன்னோட பரம்பரையான வழி வழியாக வந்த பிழைப்பை அவரால் தொடர முடியவில்லை, பொருளாதாரத்தினால மிகப்பெரிய அடி. இவர் வந்து கொள்கைக்காக கடைசி வரைக்கும் உயிர் இருந்த கடைசி மூச்சு வரைக்கும் பகவான் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. அடுத்தது அடுத்த தலைமுறையில் யார் செத்தாலும் கருமாதி பண்றதுக்கு கூட ஐயர் இருப்பாங்களான்ற கவலை வந்திருக்கு எனக்கு எல்லாம். இந்த கவலை வந்து, இது வந்து இந்து சமுதாயத்தின் கவலை. பிறப்பதிலிருந்து இறப்பது வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இன்றியமையாத ஒரு அங்கமாக வர்க்கிக்க வேண்டிய ஒரு குலத்தை ஏன் ஒழிக்கிறாங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், திராவிடியம் பேசக்கூடியவர்களுக்கு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தான் முதல் கொள்கை. அதற்கான சார்ந்த கொள்கை தான் பிராமண எதிர்ப்பு. ஏன்னா கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னா யார் நம்புவா? கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோயில்ல பயபக்தியோட ஒருத்தங்க வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா யார் நம்புவா? அப்ப இந்து சமுதாயம் ஒன்றுபட்டே இருக்குமே, அந்த இந்து சமுதாயத்தை 4 காலமாடு கதை தாங்க, 4 காலமாடு கதை தான். 4 பேரும் ஒத்துமையா இருந்தா இந்து சமுதாயத்தை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு சமுதாயமாக பிளவுபடுத்த வேண்டும். பொய்யான கதைகள், இவன் அவனை அப்ரஸ் பண்ணா, அவன் இவனை இழிவுபடுத்தினா, இவன் அவனை வந்து ஒடுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் பொய்யான கதைகளை புனைந்து அதற்கு கள்ளிக்கு பிள்ளை சாக்குன்னு எல்லா முதல்ல மேல யார் எல்லாரும் பாக்குறாங்க. அவர் சொல்லட்டுங்க, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னது வெள்ளைக்காரனே இல்லை, ஐயர் ஐயங்காரங்களை தான். இன்னைக்கு ஐயர் ஐயங்காரங்களும் பொய் சொல்ல மாட்டோங்கிறத விட்டுட்டு ஏன் நாங்களும் பொய் சொல்லுவோமே அப்படின்னு போய் நிக்கிறாங்க பல பேர். ஐ ஏன் நாங்களும் குடிப்போமே, நாங்களும் இறைச்சி சாப்பிடுவோமே. அதனால நீங்க இன்க்ளூசிவிட்டி எல்லாம் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து இனத்தை மற்றவர்களுக்கு இழிவுபடுத்துவதற்கு ஒரு துருப்புச்சீட்டை எடுத்து கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அதனால நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நம்ம இனத்தை இழிவுபடுத்துறாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி விதவிதமா நூலிபான் பாப்பா ஐயா சொன்னாங்க. இதுவும் இப்ராஹிம் ஐயா தான் சொல்லிட்டு போனாரு, பிராமண அடிவருடி சொம்பு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காவது அடிவருடி சொம்புன்னு சொன்னாங்க, என் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நேரா ஒரே ஒரு விஷயம்தான், அதுலதான் கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஏன்னா பெண்ணா போயிட்டேன், நடிகையா போயிட்டேன், அதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு. சரி விடுங்க, அவங்க சொல்ற வார்த்தை திராவிடியாத்தனத்தை விட ரொம்ப கொச்சையான வார்த்தை ஒண்ணும் கிடையாது. அப்படியே சொன்னாலும் அது கூட என் சுய உழைப்ப போட்டு நான் உழைக்கிறேன், நான் சந்தோஷமா சொல்லிட்டு போவேன். உன்ன மாதிரி கூட்டி கொடுத்து மத்தவங்களை பிளவுபடுத்தி அநியாயமா அக்கிரமமா மாமா வேலை பண்ணி பிழைக்கிறத விட என் வேலை பரவாயில்லைன்னு சொல்லுவேன் நான். ஆனா இங்க சொல்ல வந்தது இதுதான், ஐயாவுடைய குறிக்கோள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நம்பர் 1, எல்லா சமூகத்தினரையும் இந்த மேடையில் ஒன்று கூட்டியது.
இதை தமிழ்நாடு முழுக்க நாம பார்க்கணும்னு விரும்புறோம். சிவாச்சாரியார் ஒருத்தர் சொன்னாரு, இத்தனை நாள் நம்ம சாத்விகமா இருந்துட்டோம். ஐயா இல்லையா, சுதந்திர போராட்டத்துல உசுர கொடுத்தவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, அதுல பெரும்பாலானவர் அந்தனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், தமிழ் அந்தனர்கள், தமிழர்கள். ஆரிய வந்தேரி, ஆரிய வந்தேரிங்கிறாங்க. யாரு வந்தேரி? கைபர் மோலன் கணவாய் முன்னால நான் யாரு வந்தாங்கன்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணாக்கா, அப்ப பல சமூகங்கள் கைபர் போலாகை மூலாம பல மதத்தினவர்கள் வந்தாங்க, அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா உங்களோட ஓட்டு தாங்க குறையும். இங்க வந்தேரி அப்படின்னு நீங்க ஒருத்தர் 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா சொல்லப்படுறவங்கள சொல்றீங்களே, இந்த இடத்துல எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், சங்க இலக்கிய காலத்திலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கும் முன்னாடியில இருந்து தமிழர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், கோயிலில் தெய்வத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆரிய பண்பாடு தமிழ்நாட்டில் வரும் பொழுது சத்திரியர்கள் அப்படிங்கிற இடத்துல வன்னியர்களும் தேவர்களும் இணைந்து கொண்டார்களோ, எப்படி வைசியர்கள் என்ற பாகுபாட்டில் செட்டியார்கள், முதலியார்கள், வேளாளர்கள் இணைந்து கொண்டார்களோ, அதே போல கோயில் பணிகளை செய்பவர்களில் சிவாச்சாரியர்கள், ஐயர்கள், ஐயங்கார்கள், பண்டாரங்கள் போன்றவர்கள் இணைந்து கொண்டார்கள்.